போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த பிஜி டிஆர்பி தேர்வில் ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு ஈவன் ஐந்து மார்க்கில் வந்து விடுபட்டவங்களுடைய வலி வேதனை எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போட்டித் தேர்வு அப்படின்னாலே நமக்கு பின்னால் நிறைய பேர் வந்து காம்படிஷனில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஜெயிக்கணும்னா வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. நமக்கு பின்னால் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னாலே கண்டிப்பாக வந்து போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. நம்மளுடைய இலக்கு என்பது அந்த வெற்றி அப்படின்ற ஒரு அந்த மைல்கல்லை தொடுவது போன்று நம்மளுடைய ஓட்டமும் வந்து வேகமும் இருக்கணும். விவேகம் தான் கண்டிப்பாக வந்து வெற்றியை தரும். ஒரு அருமையான ஒரு வேர்ட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, படிப்பிற்கும் அந்த அறிவாளித்தனத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களோட படித்தவங்க ஆனால் நீங்கள் வந்து படிப்பில் நல்ல ஒரு நல்ல ரேங்க், ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி வாங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கீழே நல்லா படிக்காதவங்க, சுமாராக படிக்கக்கூடியவங்க, அந்த உங்களோட வகுப்பறையில் இருந்து பழகினவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினச்சிங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ஸுக்கும் ஸ்டடீஸுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அதை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். போட்டித் தேர்வு என்பது பல்வேறு வித கட்டங்களை தாண்டி நடத்தக்கூடியது, இதற்கும் நம்மளுடைய படிப்பிற்கும் சம்பந்தம் இல்லை. நாம் கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம், நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நாம் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பு சம்பந்தமான புத்திசாலித்தனம் தேவையில்லை, இங்கே வேறு மாதிரியான புத்திசாலித்தனம் இருக்கணும். ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன வழிமுறைகள் எதுவோ அதை தான் பார்க்கணும். பாடம் என்பது வேறு, அதில் படித்து பாஸ் பண்ணுவது என்பது வேறு, போட்டித் தேர்வு என்பது வேறு, அந்த போட்டித் தேர்வில் எப்படி வந்து நாம் வந்து கேள்விகளை எதிர்கொள்வோம் என்பது தான் வேறுவாக இருக்கும். இன்றைக்கி எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் ஈவன் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ப்ரிலிமினரி டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்லேயே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ப்ரிலிமினரி டெஸ்ட்டுக்கும் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் எப்படினாலும் நாம் வந்து எடுத்து எழுதிடலாம், ஆனால் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படி இல்லை. உங்களுக்கு கேள்விகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கு, நான்கு பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எது மிகச்சிறந்த சரியான பதில் என்பதைத்தான் உங்களுக்கு வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். நாலு ஆப்ஷன், சூஸ் த பெஸ்ட் அமங் த ஃபோர். அப்போது நமக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுவது ஒரு இயல்பான உண்மைதான். ஆனால் அந்த எப்படி வந்து அதை நம்ம ரைட்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த சப்ஜெக்டில் நாம் வந்து ரொம்ப தரவாக இருந்தால் தான் நாம் கண்டிப்பாக வந்து அந்த பெஸ்ட்டு எடுக்க முடியும். ஈஸியான க்வெஸ்சனுக்கு எடுத்துருவீங்க, ஆனால் கஷ்டமான க்ரிட்டிக்கலான க்வெஸ்சன்ஸுக்கு வந்து உங்களுக்கு பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தமான க்வெஸ்சன்ஸுக்கு எழுதிடுவீங்க, ஆனால் அப்ளிகேஷன் சம்மந்தமான க்வெஸ்சன்ஸுக்கு எழுத முடியாது. ஸ்கில் பேஸ்டு க்வெஸ்சன்ஸுக்கு எழுத முடியாது. அனாலிசிஸ் பேஸ்டு க்வெஸ்சன்ஸுக்கு எழுத முடியாது. அசர்ஷன் டிசர்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை ராங்லி மேட்ச் கொடுத்துருப்பாங்க, ஆட் ஒன் அவுட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் போட்டால் தான் தெரியும். பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு வந்து இது மாதிரியான கேள்விகள் என்னென்னலாம் வருது, அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தமாக எத்தனை வருது, ஸ்கில் பேஸ்டு சம்மந்தமாக எத்தனை வருது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு அலசி ஆராய்ஞ்சால் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த போட்டித் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். கேள்விகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கடினமாக வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கும், டெப்த்தாக இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருந்து டெப்த்தாக இருக்கும். நம்முடைய சேனலில் நானே போட்டிருக்கேன், பிஜிடிஆர்பியில் இந்த ஒரு 10 சாப்டர் மட்டும் படிங்க, 20 சாப்டருக்கு பதிலாக அந்த 10 சாப்டரில் பார்த்தீங்கன்னா 7-8 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தோம்னா நமக்கு ஒரு 80-90 மதிப்பெண்கள் வந்துடும். இதுபோக ஜிகே மற்றும் சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக 100க்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த சரியான திட்டம் இடாது தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த போட்டித் தேர்வில் வந்து ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கில் போயிடுது. இதில் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கு மதிப்பெண்கள் வாங்கினவங்கள பார்த்தீங்கன்னா சைக்காலஜி நல்லா பண்ணியிருப்பாங்க, பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஜிகேயும் சைக்காலஜியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க உள்ளே இருப்பாங்க. மிச்சவங்க பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லாம் படிச்சிருப்பாங்க அதிகமாக, சைக்காலஜி தானே அப்படின்னு நினச்சிருப்போம், ஆனால் முடியாது. ஸோ நம்முடைய சேனலினுடைய சார்பாக வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு தனியாக ஒரு கோச்சிங் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கோச்சிங் போயிட்டுருக்கு. சைக்காலஜிக்கும் ஜிகேக்கும் வந்து போய்கிட்டுருக்கு. நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, கிளாஸஸ் ஆரம்பித்தாச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், எங்கே நாம் வந்து பயிற்சியில் தோற்று போகிறோம் அப்படின்றத வச்சு தான் முடியும்.
ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாரத்தான் ஓட்டம் இருக்குது அப்படின்னா ஒரே சீராக ஓட வேண்டும், இறுதியில் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பின்னால் இருப்பார், ஆனால் அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். முதல்ல வேகமாக ஓடுபவர்கள் கிட்டத்தட்ட 1 அல்லது 2 கிலோமீட்டர்லேயே டயர்டாயிட்டு அடுத்து ஓட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த நிதானமாக ஓடக்கூடியவர் பார்த்தீங்கன்னா கடைசி 2 கிலோமீட்டர் வேகமாக அல்லது 1 கிலோமீட்டர் வேகமாக ஓடி அந்த எல்லையை கடந்து அந்த முதல் பரிசு வாங்கிடுவார். இது மாதிரி தான் நாம் சப்ஜெக்டில் வந்து ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 11th 12th டிகிரி 3 வருஷம் அப்புறம் வந்து பிஜி பிஎட்னு சொல்லிட்டு நம்ம நிறையா படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம சைக்காலஜிக்கு கொடுப்பது இல்லை. இதுதான் மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறோம், அது பிஎட்டாக இருக்கட்டும் எதுவானாலும் சரி. ஆனால் அதுபோன்று கேள்விகள் கேட்கப்படுவது இல்லை, போட்டியாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினுடைய டஃப்னஸும் வந்து அதிகமாக வருது. அப்போது நம்ம ஒரு கிளியர் கட்டாக நம்ம வந்து படிச்சிட்டோம்னா மட்டும்தான் வந்து நம்ம தெளிவான ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதற்கு இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். இந்த மாரத்தானில் எப்படி முதலில் வேகமாக ஓடக்கூடாது, கடைசியில் வேகமாக ஓடணும். அப்போ முதல்ல நிதானமாக செல்லணும், கடைசியில் தான் வந்து அதிகப்படியான அந்த வேகத்தில் செல்லணும். இந்த விஷயங்களில் நீங்கள் முதல்ல வேகமாக ஓடுறது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய இயலாமை அல்ல வேகமாக போய் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது. இது இவங்களை யார் கூப்பிடலாம் அப்படின்னா இந்த தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் டயர்டாயிருவாங்க ஒரு மாதத்தில் இவ்வளவே நம்ம எப்படி படித்தோம் அப்படின்ட்டு. ஆனால் நிதானமாக ஓடக்கூடியவர்கள் கடைசி நேரத்தில் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு ஈஸியாக நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிட முடியும். ஸோ அதுக்கு தான் நாம் சொல்லக்கூடிய விஷயம். இப்போவே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை எஃபர்ட்ஸை போட்டுடுங்க, நிதானமாக போங்க. காமர்ஸை பொறுத்த மட்டும் 20 யூனிட், இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இத்தனை யூனிட்ன்னு இருக்கும். ஸோ ஒரு யூனிட்டுக்கு 2 நாள் 3 நாள் அல்லது 5 நாள் வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் படிங்க, நோட்ஸ் எடுங்க, திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு வருடம் படிக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போகக்கூடாது. ஒரு பிஜி டிகிரி முடிக்கணும்னா 2 வருஷம் படித்தா தானே பிஜி டிகிரி கிடைக்கும். அப்போ கவர்மெண்ட் வேலைன்னா மட்டும் எப்படி 2 மாதத்துல 3 மாசத்துல பாஸ் ஆக முடியும், ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? 2 வருஷம் படிங்க, போன வருஷம் போயிடுச்சு, 2 வருஷம் படித்தோம், இல்லை நான் 80 வாங்கியிருக்கேன், 81 வாங்கியிருக்கேன், 90 வாங்கியிருக்கேன், 100 வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதனுடைய கண்டினியூஷனாக தான் நீங்கள் இதை பண்ண போகிறீங்க, அதனுடைய கண்டினியூஷனாக. இப்போ சைக்காலஜி இப்போ சப்ஜெக்டில் ஓரளவுக்கு நம்ம நல்லா பண்ணுறோம், இப்போ சைக்காலஜி நல்லா பண்ணலை அப்படின்னா சைக்காலஜிக்கு ஒரு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களால் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி போட்டித் தேர்வுக்குள்ள உள்ளே வர முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் கட் ஆஃப் என்பது உயர்ந்தபட்ச கட் ஆஃபாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளும். ரோம் டஸ் நாட் பில்ட் இன் எ டே அப்படின்னு சொல்லுவேன். அப்போது உடனே வந்து எதுவும் மந்திரத்தில் மாங்காலாம் காய்க்காது. அப்போ நம்ம என்ன மாதிரி எஃபோர்ட் போட்டிருக்கோமோ அதை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லக் அப்படின்னு சொல்வது லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ், உங்களுடைய அறிவை எவ்வளவு சரியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு வெற்றியை ஒழிய சும்மா வந்து நானும் வந்து எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்வது அது வந்து சரியாக இருக்காது. நல்ல முறையில் எஃபர்ட்ஸ் போடுங்க, சைக்காலஜிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சைக்காலஜி சப்ஜெக்ட் இப்போவே வந்து உங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா நிச்சயமாக அது டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், வரக்கூடிய யூஜி எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது பிஜி எக்ஸாமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் போட்டித் தேர்வில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கலக்க முடியும். இதுதான் அப்போது ஆரம்பத்திலிருந்தே இப்போருந்தே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, சப்ஜெக்ட் வைஸாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. சைக்காலஜிக்கு நம்ம கிளாஸஸ் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு நல்லா எஃபோர்ட்ஸ் கொடுப்போம், நோட்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போது சைக்காலஜியில் திரும்ப திரும்ப ஒரு 6 மாதம் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லாவே பண்ணிடுவீங்க. ஒரு சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் ஒரு 70-80 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இங்கே ஒரு 25னா 105, ஜிகேல ஒரு 5 110, எந்த காரணம் கொண்டும் உங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் டாப் ஸ்கோரராக ஆயிடுவீங்க. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சில கேட்டகரிஸில் வந்து கட் ஆஃப் குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாலாம் 2014 முன்னால், இப்போ அப்படிலாம் இல்லை. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி அல்லது ஓசி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அதிகப்படியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா கேட்டகரியிலையும் அதிகப்படியான நபர்கள் வந்து போட்டியிடுறாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, அங்கேயும் வந்து கட் ஆஃப் வந்து குறைவாலாம் இல்லை. முன்னால் தான் நம்ம போடும் பிசினா இவ்வளோ கட் ஆஃபு, அதை விட ஒரு 7 மார்க் குறைச்சி போட்டுங்க எம்பிசி, அதை விட 7 மார்க் குறைச்சி போட்டுங்க எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற அந்த வேலையெல்லாம் இப்போ கிடையாது. ஈவன் டாப் ஸ்கோரர் கூட
பிற கேட்டகரியிலேருந்து வரதான் செஞ்சுருக்காங்க, எல்லா கேட்டகரியிலையுமே வந்திருக்காங்க. இது வந்து போன வருட பிஜிடிஆர்பி நமக்கு கற்றுத்தந்த பாடம் அதுதான். அப்போது அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதை மனசில் கொள்ளுங்க. இப்பவுமே உங்களுக்கு ப்ரிப்பரேஷனை கொடுங்க. நம்மளுடைய சேனலில் காமர்ஸ்க்கும் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு நிறைய பதிவுகள் இருக்குது, அது பாருங்கள். இப்போமே வந்து எங்கெங்கே உங்களுக்கு எங்கே சௌரியம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இப்போமே ஒரு எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய தேர்வில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கலாம். பிஜிடிஆர்பி ஒரு 5000 போஸ்ட் வருது, கண்டிப்பாக வருது, அதுக்கு எஃபர்ட்ஸ் போடுங்க. இப்போ டெட்டு பேப்பர் 2 வரப்போகுது, அது எழுதி வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாமும் எழுதி வச்சு எழுதிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து ஜிகே தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. வாய்ப்புகளை வீணடிக்காதீர்கள், நேரத்தை வந்து வீணாக்காதீங்க. காலம் முன்போன்றது, நல்ல எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு அரசு வேலைக்கு வர முடியும் அப்படின்ற இந்த தருணத்தில் ஒரு ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை உங்களுடைய சக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இது வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யோசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தெரிய பிள்ளைக்கு கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேஷனுக்காக காத்திருக்கு. நன்றி, வணக்கம்.